ஒரு நாள் ஏதாவது சாப்பிட்ருவேன், ஆனால் நைட்டு சாப்பிட மாட்டேன். அப்படி இருந்ததில் 14 கிலோ போல் இறங்கியிருக்கு. 86, 84 இப்படி இருந்தவோ இப்போ 73, 72 வந்திருக்கேன். நிறைய குறைஞ்சிருக்கு. அது சுறுசுறுப்பாகவும் இருக்கேன். என்ன சாதம் சாப்பிட்ட, இந்த சைக்கலாஜிக்கலாக சாதம் சாப்பிடலன்னு ஒரு மனசில் இது பாதிப்பால் அது கொஞ்சம் டயர்டாக இருக்க ஒழிய நடக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கேன், சுறுசுறுப்பாக இருக்கேன். நல்ல தூக்கம் வந்தது தான் எனக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கு தான் இந்த பதிவே போடுறேன். தூக்கமே இல்லாத 40 வருஷமாக தவிச்சதுக்கு நல்லா தூங்கியிருக்கேன். இதுவும் வெயிட்டும் குறைஞ்சிருக்கு. எல்லாம் பெருமான் வந்து சம்பத்குமார்கிட்ட அனுப்பினார். எனக்கு ஏற்கனவே என்னென்னா 13 சிஸ்டோஸ்கோப்பி பண்ணியிருக்கு, 3 மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதுக்கெல்லாம் நடக்காதது சம்பத்குமார் டாக்டரால் இன்ஃபெக்ஷன் எல்லாம் போச்சு. இன்னும் அவர் வந்து வள்ளலார் சம்பத்குமார் டாக்டர்கிட்ட அனுப்பியிருக்கார். அங்கேருந்து வரும டாக்டர்கிட்ட கபில் தேவ் ஐயாட்ட அனுப்பியிருக்கார். கபில் தேவ் ஐயா இப்போ நீர் வைத்தியத்துக்கு அனுப்பியிருக்காரு. இப்போ கபில் தேவ் ஐயா தான் இப்போ இது பதிவை எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கும் நன்றி. நீர் வைத்தியம் கொடுக்குற இனியன் ஐயாக்கும் மனமார்ந்த நன்றி. இனிமே இதே மாதிரியே சாப்பிடாது இருந்து வெறும் தண்ணி நாட்டு பழங்கள் கண்டு பேரிச்சம்பழம் திராட்சை இதை சாப்பிட்டு இருப்பேன். ஏன்னா நேற்றுக்கு இந்த தூக்கத்தால் எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சி வந்துடுது, தைரியம் வந்துடுது. நம்மளும் நல்லா இருப்போம், இந்த மாத்திரை மருந்தெல்லாம் விடுவோம் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கையா. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிற நேர்பெருஞ்சோதி. நமஸ்காரம், நன்றி.